அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இறந்தவர்களுக்கு சலாம் சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் இறந்திருக்கிறார் அல்லாஹின் தூதருக்கு நாம் சலாம் சொல்ல நாடினால் எந்த இடத்திலிருந்தும் அல்லாவின் தூதருக்கு சலாம் சொல்லலாம் அல்லாவின் தூதருடைய கபருக்கு போய்த்தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள் எனக்கு யாராவது சலாம் சொன்னாலும் அந்த சலாம் எடுத்து காட்டப்படும் അന്നയിടത്തുക്ക് അല്ലാവിൻ തൂതർക്ക് എങ്കിലും സലാം ചൊല്ലാം അല്ലാവിൻ തൂദർ സൗദിയിൽ മദീനാവിലെ അടക്കപ്പെട്ടിരിക്കട്ടിലേന്നും ഒരു നബിക്ക് സലാംല ഇല്ലെന്നാൽ നമ്മൾ ഒര് തൊളയിലും ഒവ് അത്തേഹത്തിലും നമ്മൾ അല്ലാവിൻ തൂതർക്ക് സലാംകോം എപ്പിടി അസാം നബിയു വരഹമുല്ലാഹി വാത്തു അല്ലാവിൻ തൂതർക്ക് அல்லாஹும் சொல்லுகிறானே ஒசல்லிமோ தஸ்லீமா சலாம் என்ற வார்த்தை அல்லாஹும் சொல்லுகிறானே அல்லாஹின் தூதருக்கு சலாம் சொல்லலாம் அது எங்கிருந்தும் சொல்லலாம் கபூருக்கு போய் தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது அந்த இடத்துக்கு போய் சொல்லலாம் அது வேறே ஆனால் எங்கிருந்தும் சொல்லலாம் எடுத்து காட்டப்படும் அது முதலாவது அம்சம் ஏனே இவர்களுக்கு சலாம் சொல்ல எடுத்து காட்டப்படுமா என்பதற்கெல்லாம் எங்கிருந்தும் சொல்லலாமா என்பதற்கெல்லாம் அல்லாஹூ வலம் இந்த வகையிலும் செய்திகள் கிடையாது ஆனால் ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடங்கள் கபூரு அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்பரா அதாவது மையவாடிகளுக்கு நாம் செல்கின்ற பொழுது சலாம் சொல்லி கொண்டு போக வேண்டும் என்பது ஹதீஸ் சஹி உல் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அல்லாவின் தூதரை அல்லாவின் தூதர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செய்தி தான் அஸ்லாம் வலைக்கும் மஹலதியார் சலாத்தை சொல்லித்தான் அல்லாவின் தூதர் மையவாடிக்குள் நுழைவார்கள் அஸ்லாம் வலைக்கும் அஹலத்தியார் மினல் மொ அவல் முஸ்லீமின் வ இன்னா இன்ஷா அல்லாஹு அலஹிகோனா என்ன அந்த துவாவை ஓதிக்கொண்டு செல்வார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே நமக்கு பார்க்கலாம் எனவே இது அல்லாஹின் தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா இந்த துவாயிலும் சலாம் என்ற வார்த்தை நேரடியாக வந்திருக்கிறது கபருக்கு நம் நுழைகின்ற பொழுது ஒதுக்கொண்டு செல்வதற்கு நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது அறுக்கப்பட்ட கபரா நாம் போகின்ற பொழுது சொல்லி பொதுவான கபருக்கும் இதே சத்தம் தான் தெரிந்தவர்களாக இருந்தாலும் இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்டவர் ஒரு நோக்கத்துடன் கேட்டிருப்பார் அவர் அடுக்கப்பட்ட அந்த கபருக்கு போய் அந்த துவாவை ஓதிக்கொண்டு போவது அந்த துவா அவர்களுக்குரிய துவாவாகவும் சில வேலையெல்லாம் அமையும் ஜிசாக் முலாக என நல்லாவே இருந்தவர்